என்னுடைய 24 மணி நேர எண்ணங்களும் என்னுடைய பார்ட்னரை நோக்கியே இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் என்னுடைய பார்ட்னருக்கு நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்குது. முன்னாடிலாம் என்னை தங்கத்தட்டில் வச்சு தாங்கினாங்க, என்னை ஒரு குழந்தை போல் ட்ரீட் பண்ணாங்க. ஆனால் இன்றைக்கி நான் கெஞ்சுறேன், ரொம்ப கெஞ்சுறேன், ஆனால் அவங்க என்னை அடிமட்டத்தில் வச்சு ரொம்ப கீழ்த்தனமாக நடத்துகிறாங்க, என்னை மேலும் மேலும் வெறுத்து ஒதுக்குறாங்க. இதை நான் எப்படி தான் சரி செய்கிறது? முன்னாடிலாம் உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி நான் கேட்காமலேயே எனக்கு தேடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. உனக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அடிக்கடி கேட்டு தெரிஞ்சுப்பாங்க. ஆனால் இப்போது மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. முன்னாடி மாதிரி எந்த விதமான உதவியும் எனக்கு பண்ணுறதில்ல. மென்டலி எனக்கு எந்த விதமான ஹோப்பும் பாண்டிங்கும் கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. இவங்க கூட நான் வாழ்ந்தே ஆகணும் அப்படிங்கிற சிச்சுவேஷனில் இப்போ நான் தள்ளப்பட்டிருக்கேன். இவங்களை நான் எப்படி என்னுடைய கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறது? இவங்களை எப்படி நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறது அப்படின்னு சொல்லி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க. நாம் ஏற்கனவே நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டரை பற்றி ரொம்ப விளக்கமாக நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கோம். அந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கக்கூடிய அந்த நபரை நான் காதலிச்சுக்கிட்டு இருக்கேனே, நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டிங்கிறதே எனக்கு தெரியாமல் என் வீட்டில் இருக்கவங்க கல்யாணம் பண்ணி வச்சிட்டாங்களே, இப்போ நான் என்ன தான் பண்ணுறது, தலையெழுத்தேன்னு நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேனே, அவங்கள எப்படித்தான் நான் எனக்கு சாதகமாக மாற்றி அந்த வாழ்க்கையை நான் அழகாக வாழறது அப்படின்னு சொல்லி எக்கச்சக்கமான என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் என்கிட்ட கேட்குறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுத்த சில டிப்ஸ், அதுவும் சைக்காலஜிக்கல் ரீதியான டிப்ஸை தான் நான் உங்களுக்கு இன்றைக்கி இந்த வீடியோவின் மூலமாக கொடுக்க போகிறேன். நம்பர் 1 என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிஸார்டர் இருக்கவங்க எப்போவுமே அப்பாவிகளையும் பலவீனமானவங்களையும் தானே தாக்குவாங்க அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். எஸ், நீங்கள் அவங்க உங்களை இக்னோர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, உங்களை ரொம்ப மதிக்கவே மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் அந்த நேரத்தில் புத்திசாலித்தனமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்பாவியாக இல்லாமல் ரொம்ப போல்டாக மாறுங்க. நான் பாவமானவன் அப்படிங்கிறத காட்டாதீங்க, நீங்கள் பலவீனமானவங்க அப்படிங்கிறத காட்டாதீங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், நீங்கள் அப்பாவியா பாவமாக பலவீனமானவங்களாக நீங்கள் காட்டும் போது தான் அவங்க உங்களை வச்சு ஆட்சி செய்வாங்க, உங்களை எப்போவுமே துடிக்க துடிக்க கஷ்டப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்பாவியா பாவமாக பலவீனமாக இருக்கிற நிலையில் இருந்து நீங்கள் பலமாக, அதாவது ஸ்ட்ராங்காக மாறணும். இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓ, நான் பலமானவனாக ரொம்ப ஸ்ட்ராங்கானவனாக நான் மாறும்போது அவங்க திருந்திடுவாங்களா அப்படின்னு? இல்லைங்க, திருந்த மாட்டாங்க. அவங்க உங்களை அகெயின் அடக்கணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் பலவீனமாக இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் உங்களை ஆட்சி செய்வாங்க, அவ்வளோதான், என் கண்ட்ரோலில் தான் இருக்குது இது, அவ்வளோதான், இவனை போட்டு நான் சாவடி பேயடி அடிச்சிட்ருப்பேன் அப்படின்னு சொல்லி அவங்க உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. நீங்கள் ஒரு வேளை பலமானவராக மாறினீங்கன்னா, அடடா இது என்ன, நம்மளுடைய பிளான்லேயே இல்லையே, இவன் என்னடானா திரும்பவும் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணுறானே, சரி ஓகே அகெயின் இவனை அடக்கி ஆளணும் அப்படிங்கிற கியூரியஸே அவங்களுக்கு அப்போ தான் க்ரியேட் ஆகும். இப்போது உங்களுக்கு புரிகிற மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். உங்கள் வீட்டில் உங்களுக்குன்னு சொல்லி உதவி செய்ய யாருமே இல்லை, ஓகேங்களா? அந்த நேரத்தில் தான் இந்த பர்சன் வந்து, நான் உனக்கு உதவி பண்ணுறேன், நான் உனக்கு எல்லாத்தையும் சரி செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லி உங்கள் மைண்டில் ஒரு பாசமான இடத்த பிடிச்சிருப்பாங்க. இடத்த பிடிச்சதுக்கு பிறகு இவங்க ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க, உங்களை மட்டந்தட்டி மட்டந்தட்டி உங்களை ஒரு பலவீனமான நபராக மாற்றி உங்களை ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. இப்போது இவங்களை நீங்கள் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிக்கிறீங்க, ஓகேங்களா? ஸ்ட்ராங்கான ஒரு நபராக மாறும்போது அவங்க அகெயின் என்ன செய்வாங்க அப்படின்னா, ஏ, உன் வீட்டில் ஏதோ ப்ராப்ளம்னு சொன்னல,
வா நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களை கூப்பிடுவாங்க அவங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், ஏய் இல்லை இல்லை நானே பார்த்துப்பேன், எனக்கு இன்னொரு ஃப்ரெண்டு இருக்கான், ஒரு சின்ன கேப்பில் அந்த ஃப்ரெண்டு வந்து மறுபடியும் எனக்கு இன்ட்ரோ ஆயிட்டாங்க, அந்த ஃப்ரெண்டை வச்சு நான் அந்த வேலையை முடிச்சுக்கிறேன், எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு இன்னொரு நபர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களை விட்டுட்டுலாம் போயிட மாட்டாங்க ஓகேங்களா. அந்த ஃப்ரெண்டை உங்ககிட்டருந்து பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அகெயின் அண்ட் அகெயின், ஏ உனக்கு அந்த ஹெல்ப் வேணுமா இல்லை வேறு ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா, ஏன் அவங்ககிட்ட எதுக்கு போய் ஹெல்ப் கேட்குறேன், நான் தான் இருக்கேன்ல உன் புருஷன், நீ எங்கிட்ட ஹெல்ப் கேட்கலாமே அப்படின்னு சொல்லி கொட்டி கொடுப்பாங்க பாசத்தை. உடனே எமோஷனல்ஸுக்கெல்லாம் இம்பார்ட்டன்ட் கொடுத்துடாதீங்க. அவங்க பாசம் உண்மையாகவேலாம் காட்டல, மறுபடியும் நீங்கள் தனக்கு கீழே இருக்கணும் இல்லையா, நீங்கள் தன்னிச்சையாக செயல்படக்கூடாது இல்லையா, அதுக்காக அகெயின் உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி பார்த்து பார்த்து உங்களை கேர் பண்ணுற மாதிரி நடிக்க ஆரம்பிப்பாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவை, அவங்க நடிக்கணுமா இல்லை உங்களை எப்போவுமே கீழே போட்டு மிதிச்சிட்ருக்கணுமா? நல்லா பாருங்கள், அவங்க நடிக்கட்டும், காலை முழுக்க அந்த நடிப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. கான்செப்ட் புரியுதுங்களா? நீங்கள் எப்போவுமே அவங்களோட ஹெல்ப்புக்கு போகவே போகாதீங்க. அதுவா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், அவன் ஹெல்ப் பண்ணுவான், என்னோடய பொண்ணு ஒரு பொண்ணு இருக்கா எனக்கு ஃப்ரெண்டு, அவன் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாள், உங்கள் ஹெல்ப்பு வேணும்போது நான் அவங்களை கூப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்கள இக்னோர் பண்ணும்போது, ஆஹா ஒரு நாள் இவன் நமக்கு அடிமையாக இருந்தால் இப்போ இவன் அடிமை ஆக மாட்டேங்கிறா, அப்போது நம்ம தோத்துடக்கூடாது, அகெயின் இவளை வந்து டம்ப் பண்ண நம்மளால் முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க காலம் ஃபுல்லாகவே முயற்சிகளை எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த டைமில் இவங்களுடைய நடிப்பில் இருந்து உங்களுக்கு ஒரு பொய்யான பாசமாவது கிடைக்கும், அந்த பொய்யான பாசத்தையாவது வச்சு உங்களால் வாழ்ந்துட முடியும். அதாவது நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி தான் என் தலை எழுத்து, இவங்க தான் வந்து சேர்ந்துட்டாங்க, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு நினைக்கிறீங்க இல்லையா, அவங்க இந்த மாதிரி அவங்கள யூஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. ஸோ இந்த வரிசையில் இருக்கக்கூடிய ரெண்டாவது ட்ரிக்ஸ் என்ன அப்படின்னா, பாருங்கள் உங்ககிட்ட பாவமாக பேசி உங்களை அவங்களுடைய வலையில் உங்களை சிக்க வச்சு பிறகு பாசமாக இருக்க மாதிரி நடித்து அதுக்கு பிறகு அந்த பாசத்தையே உங்ககிட்ட காட்டாமல் உங்களை ரொம்ப தாழ்த்தி பேசி அவமானப்படுத்தி ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நீ எனக்கு வேண்டாம், உன்னை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, சீ எனக்கு கால் பண்ணாத, எதுக்கு என்னை பார்க்க வர அப்படின்னு சொல்லி இக்னோர் பண்ணுவாங்க ஓகேங்களா. அதாவது நீங்கள் பாவம் பார்த்து அவங்கக்கிட்ட பாசத்தை காட்டினீங்க, அவங்களும் பாசமாக இருக்க மாதிரி நடித்தாங்க, ஒரு பீரியட்க்கு பிறகு இல்லை இல்லைப்பா உனக்கு எனக்கு செட் ஆகாது, நீ வந்து எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லி வெறுத்து ஒதுக்குவாங்க இல்லையா. அது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் காலம் முழுக்க அவங்கக்கிட்ட கெஞ்சிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மோட்டிவ் அவங்கக்கிட்ட இருக்குது. கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ நீங்கள் காலம் முழுக்க கெஞ்சும் போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம், நான் அதுக்கு வர்த்து தான்ப்பா, நான் எவ்வளோ பெரிய ஆள், எங்கிட்டலாம் கெஞ்சுறாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு கர்வம் வரணுங்கிறதுக்காக உங்களை கெஞ்ச விடுவாங்க. இப்போ இந்த இடத்த நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் கெஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க ஃபுல் ஃபீல் ஆகிடுவாங்க, அதற்கு பதிலாக அவங்க உங்களை அவமானப்படுத்துகிறாங்க, எனக்கு எதுக்கு கால் பண்ணுற அப்படின்னு க்வெஸ்சன்ஸ் ரைஸ் பண்ணுறாங்க, உங்களை திட்டுறாங்க இல்லையா. அப்போ உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, பேசுறத நிறுத்திடணும். ஒரு மாதம் ஆனாலும் பரவாயில்ல, ரெண்டு மாதம் ஆனாலும் பரவாயில்ல, மூணு மாதம் ஆனாலும் பரவாயில்ல, பேசாதீங்க. நிறைய பேர் இந்த இடத்துல நினைக்கலாம், ஐயோ மேம் நான் பேசாமல் போயிட்டேன்னா அவங்க என்ன மறந்துடுவாங்களே, அவங்க அப்புறம் என்னை விட்டுட்டு போயிடுவாங்களே அப்படின்னு. இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் இருக்கவங்க வந்து பிறவியிலேருந்தே இப்படிப்பட்டவங்க தான். ஸோ இவங்க மாறலாம் மாட்டாங்க, இவங்க வேணும்னு ஆசைப்படுறதே ஃபஸ்ட்டு தப்பு, ஆனால் நீங்கள் அவங்க கூட இருந்தாகணுமே, விதியேன்னு இருக்கீங்க இல்லையா. ஸோ ஏற்கனவே ரிலேஷன்ஷிப்பில் நுழைஞ்சிட்டேன், மேரேஜ் லைஃப்பில் நுழைஞ்சிட்டேன் அப்படிங்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களுக்கு எந்த ஒரு ரீசனுக்காகவும் கான்டாக்ட் பண்ணாதீங்க. இவங்க விட்டுலாம் போக மாட்டாங்க நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா, மூணு மாசமாக விட்டுட்டா போயிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்கல்ல, அவங்களாம் போக மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, பலவீனமானவங்க அவங்க திட்டுறாங்கன்னா நீங்கள் திட்டு வாங்கிக்கிறீங்க,
அவங்க உங்களை அழுக வைக்கிறாங்கன்னா அழுகிறீங்க. அவங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் அவங்க கேட்குறாங்கன்னா நீங்கள் உடனே வாங்கி கொடுக்குறீங்க இல்லையா? ஸோ உங்களை விட்டு அவங்க என்றைக்குமே போக மாட்டாங்க, உங்களை மறுபடியும் காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, நீங்கள் நாலு நாள் கால் பண்ணலை அப்படின்னா எங்கள் கால் வரல அவ்வளோதானா அப்படின்னு அவங்க சிந்திக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அகெயின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுற மாதிரி, என்னாச்சு ஏன் நீ எனக்கு கால் பண்ணல, ஐம் சாரி, நான் உன்னை திட்டிருக்கக்கூடாது, ஐம் சாரி, நீ கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தோணுது, ஐம் சாரின்னு அழுவாங்க. உங்ககிட்ட ஒரு சிம்பத்தியை க்ரியேட் பண்ணுற மாதிரி பேசுவாங்க. பாருங்கள், இந்த இடத்துல தான் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். உடனே ஐயோயோ இப்படி அழுகிறாங்களே அப்படின்னு சொல்லி எமோஷ்னல்ஸ்க்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்து மறுபடியும் நீங்கள் அடிமையாயிடக்கூடாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இல்லை எனக்கு 3 மாதம் நீ இல்லாமல் எனக்கு கவலையாக தான் இருந்தது, பட் நான் வாழ பழகிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி பட்டும் படாமலுமே பேசணும். அதாவது ஒரு வெல் விஷர்கிட்ட நம்ம எப்படி பேசுவோம், ஆ ஃபைன், நான் நல்லா இருக்கேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா, நான் சாப்பிட்டேன், நீங்கள் சாப்பிட்டீங்களா, ஓகே ஹெல்த்தை பார்த்துக்கோங்க, இவ்வளவு தான் நீங்கள் பேசணும். அவ்வளோதான் நீங்கள் பேசணும். ஏன் அப்படின்னா, இவ்வளோ பேசும்போது தான் அவங்களுக்கு க்யூரியாசிட்டி அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும். என்ன, என் மேலே ஒரு காலத்தில் அடிமையாக இருந்த நீயே இப்போ வந்து தன்னிச்சையாக செயல்பட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி உங்களை விரட்ட ஆரம்பிப்பாங்க. ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களை வந்து எப்படியாச்சும் மறுபடியும் அடிமையாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக நம்ம எப்படியெல்லாம் இருந்தோம்ல, அது ஒரு அழகான காலமல்ல. நம்ம எவ்வளோ ஜாலியாக ஜோவியலாக கடற்கரையில் நல்லா நம்ம பப்ஸெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு சூப்பராக இருந்துச்சுல லைஃபு அப்படின்னு சொல்லி மறைஞ்சி போன நினைவுகளை கூட இவங்க தோண்டி எடுத்துட்டு வந்து உங்கள் முன்னாடி ஒரு திரைப்படம் போல் போட்டு காட்டுவாங்க. ஏன்னா ஏதாவது ஒன்று பேசி உங்களுக்குள்ளே மறுபடியும் அவங்க மேலே ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக. பாருங்கள், இந்த நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி டிசார்டர் ஆணுக்கு மட்டும் இல்லை பெண்களுக்கும் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயமாக இருக்குது. புரிஞ்சுக்கோங்க, அவங்க உங்களுக்கு ஹெல்ப் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உங்களுக்கு தேவைப்படாத இடத்துல கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏன் நீங்கள் கேட்காமலேயே கூட வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க அந்த ஹெல்ப் பண்ணுறாங்க இல்லையா, அதுக்கு நீங்கள் அடிக்ட் ஆகிடாதீங்க. ஹெல்ப்பை வாங்கிக்கிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஒரு வெல் விஷருக்கு நம்ம எப்படி சொல்வோமோ அந்த மாதிரி நீங்கள் ரியாக்ட் பண்ணால் போதுமானது. 3 மாசமாக பேச மாட்டுறாங்க, 6 மாசமாக பேச மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பின்னாடி போய் கெஞ்சாதீங்க. நீங்கள் கெஞ்சினா அவங்க ஃபுல்ஃபில் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் நீங்கள் தைரியமாக வெயிட் பண்ணுங்கள், அவங்களாவே உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க உங்களை விட்டுட்டு எங்கேயும் போயிட மாட்டாங்க. ஏன்னா உங்களை போல் ஒரு பலவீனமானவங்க அவங்களுக்கு கிடைக்க மாட்டாங்க. ஸோ அதனால் அவங்களுடைய இறை நீங்கள் தான், உங்களையே சுற்றி வருவாங்க. ஆனால் நீங்கள் அதை புத்திசாலித்தனமாக எமோஷ்னல்ஸ்க்கு அடிமையாகாமல் அதை கரெக்டாக ஹேண்டில் பண்ணுங்கள். இன்னும் நிறையவே ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸில் நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ தென், வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே கமெண்ட் பாக்ஸில் எங்கிட்ட கேளுங்க. அல்லது எங்கிட்ட பர்சனலாக லைஃப் கோச்சிங் எடுத்துக்கணும், அல்லது லா ஆஃப் அட்ராக்ஷன் சம்மந்தப்பட்டமான கிளாஸஸ், லவ் அட்ராக்ட், மணி அட்ராக்ட், ஜாப் அட்ராக்ட், இது போல் ஏதாவது வாண்டட் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே டிஸ்பிளே ஆகிட்டுருக்கக்கூடிய நம்மளுடைய வாட்ஸ்அப் காண்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் 2 புத்தகங்கள் எழுதியிருக்கேன், ஒன்று பேராற்றலின் பிறப்பிடம், மற்றொன்று உறக்கத்தின் உளவியல். இந்த 2 புத்தகங்களையும் நீங்கள் வாங்கி படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா புத்தகத்துடைய லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் புத்தகத்தை வாங்கி படிச்சுட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.